வணக்கம் அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக கண்ம நிவர்த்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னகுட்டி, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல அகத்திய மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதோடைய கவிகளை வந்து நான் இப்போ படிக்கிறேன், அது உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அடுத்ததுல. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரப்பா பெண் மடலாம் கர்ப்பக்கோளின் பக்குவத்தை சொல்கிறேன் நன்றாய் கேளு. ஆரப்பா ஆண்மலடே யாகுமல்லால் அப்பனே பெண்மலடு யாரும் இல்லை. நேரப்பா தவமிருந்து பொருளை ஈந்தும் நேராக வில்லையது சூளையாளே. வேறப்பா தேவதையோடே ஏலாங்கற்பம் விரிந்து நன்றாய் புகழுகிறேன் விரும்பி கேளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது விரிவான அர்த்தம், அடுத்தாங்கள நான் படிக்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, பெண் மலடு அப்படிங்கிற இப்போ யாருமே கிடையாது அப்படிங்காங்க. ஆண் மலடாக ஆகிறது உண்டு, அதையும் சரி பண்ணிடலாம். பெண் மலடுன்னு யாருமே கிடையாது. அவங்களுடைய நோய்கள், ஒரு சில நோய்கள், ஆறு வகையான நோய்களை சொல்கிறாங்க. அந்த ஆறு வகையான நோய்கள் தாக்கத்தால் பெண்கள் வந்து மலடாகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அடுத்தாக்கில் ஏழாவது மாதத்துலேருந்து தேவதை ஓட்டத்தினாலும், அதாவது பேய்கள் வந்து அந்த கருவை கவி கொண்டு போகிறதுனாலையும் பெண்களுக்கு வந்து கரு தெரிக்காமல் பாதிலேயே அபாசனம் ஆயிடுது அப்படின்னு பாருங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, கிறகு சேட்டையினாலையும் இந்த கர்ப்பம் வந்து தரிக்காமல் போயிடுது அப்படிங்காங்க. அதோடைய விஷயத்தை இப்போ பாருங்கள். இப்போ என்னென்ன நோய்கள் அந்த பெண்களுக்கு வருது, அந்த கர்ப்பத்தை தடை செய்யக்கூடிய நோய்கள் என்னதெல்லாம், கர்ப்பம் வந்து தரிக்க விடாமல் ஆகக்கூடிய நோய்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்ப்ப புழுவாலும் சூளையாலும், சூளைன்னு ஒரு நோய் இருக்குங்க, அந்த சூளை நோயினாலையும், கர்ப்பத்தில் கர்ப்ப பையில் வந்து புழு இருக்கிறதுனாலையும், கலவியில் பூ ஒதுங்கி இருப்பதாலும், அதாவது வந்து வீடு கூடும்போது பூ வந்து ஒதுங்கி இருக்கும் அப்படிங்காங்க பெண்களுக்கு. அப்புறம் கருக்குழியில் பாசு பற்றி இருப்பதனாலையும், பற்றி விளக்கமற்று இருப்பதாலும், மதத்து கொழுந்திருப்பதாலும், அதாவது ரொம்ப கனத்த உடம்பு இருக்கிறவங்களாலையும், கருக்குழியில் சதை வளர்ந்திருப்பதனாலையும், சோறு இரத்த கட்டியினாலையும், பேயாலையும், பித்தத்தாலும், வாயுவாலும், மேக சூரியாலும், மேக சூரியனா மேகத்தில் வரக்கூடிய வைசூரியை சார்ந்தது அந்த வெக்க ஓவர் ஹீட் இருக்கும், மற்றைய பிணிகளாலும், கிரகத்தம்மாலும் பெண்கள் மலடாகிறார்கள். அப்போ இயற்கையில் பெண்கள் வந்து மலடு கிடையாது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இப்போ நிறைய வீடுகளில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு பிரச்சனை கிளப்பும்போது பெண்களை தான் வந்து குறி வச்சு தாக்குறாங்க. அதாவது பெண்கள் வந்து இயற்கையில் மலடு யாரும் கிடையாது, ஆண் மலடு உண்டு, ஆண் மலடுக்கு மருந்து இருக்குது, அந்த மருந்துகளை சாப்பிட்டான்னா சரியாயிரும் அப்படிங்காங்க. அடுத்தபடியாக பெண்களுக்கு ஆறு வகையான நோய்கள் தாக்கப்படுது, அந்த ஆறு வகையான நோய்களுக்கும் மருந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கர்ப்ப புழுவுக்கும் சூளைக்கும் பூ இங்கே இருக்கிறதுக்கும் கருக்குழி பாசுபற்றி இருக்கிறதுக்கும் சதை வளர்ந்துருப்பதுக்கும் இரத்த கட்டி இருப்பதனால் இருக்கிறதுக்கும் மருத்துவம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் பேய்ங்கிற அந்த துஷ்ட சக்தியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்க. பித்தத்தாலும், அதிக பித்தம் இருந்தாலும் இந்த கரு வந்து தரிக்காது அப்படின்காங்க. வாயு அதிகமாக இருந்தாலும் தரிக்காதுங்காங்க. அந்த கருக்குழியில் வந்து நிறைய பயங்கர ஹீட் இருந்தாலும் தரிக்காது அப்படின்காங்க. கிரகச்சாட்டை இருந்தாலும் தரிக்காதுங்காங்க. இதுதான் இதுக்குண்டான விளக்கம். இப்போ வந்து கண்ம பரிகாரங்கள், கண்ம காரணம் என்ன, காரணம் என்ன, காரணத்தினால இந்த மாதிரி குழந்தை தரிக்காமல் போகுது, அப்படி என்ன பாவ வினைகளை செஞ்சதுனால இந்த குழந்தை தரிக்காமல் போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். அதோடைய கவிகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம வந்து முதல்ல பார்த்தது வந்து அந்த கவி வந்து ஆத்மா ரட்சாமிர்தம் என்ற வைத்திய சார சங்கீரம் அப்படிங்கிற அகத்திய மகரிஷி எழுதின ஏட்டுப்புறதியில் உள்ள ஒரு முக்கியமான கவி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, அகத்திய மகரிஷி கூறின கண்ம காண்ட நிவர்த்தி அப்படிங்கிறத பற்றி அதில் பார்க்க போகிறோம். என்ன வந்து இந்த கண்ம காண்டங்கள் இருக்கிறதுனால தான், இந்த கண்ம பாவங்கள் இருக்கிறதுனால தான் குழந்தை பாக்கியங்கள்
அவங்களுக்கு வந்து தடை போடுது. இந்த பாவங்கள் எனது அதை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்க. இது அந்த நோயை பற்றிய தாக்கத்தை சொல்கிறாங்க. சூழ்நோய் வரலாறு அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. சொல்லலாமல் பெண்களுக்கு கர்ப்ப நோய்தான் சூழ்ந்து வந்த கர்மத்தை சொல்ல கேளு. அழலாலே விந்துவை அழித்த பாவம், மஞ்சாமல் பாலகனை கொன்ற பாவம், குழுயிலம் பிஞ்சு பூ பறித்த பாவம், கோவினங்கள் பருகும்பால் குடித்த பாவம், விளைவான விளம்பயிரை அழித்த பாவம், வேதினியில் மலடான விந்தைதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கணவன்மார்கள் வந்து விந்துவை வந்து அழிச்சிருக்காங்க அப்படிங்காங்க. இளம் வயசில் விந்துவை வந்து தேவையில்லாமல் அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாமல் பாலகனை கொன்ற பாவம், சிறு குழந்தைகளை வந்து அவங்க தலைமுறையில் உள்ள பெரியவங்களோ யாரோ வந்து கொன்றிருக்காங்க அப்படின்காங்க. சிறு பாலகர்கள்லாம் குழந்தைகளை, அதாவது அகாலமாக வந்து எதுக்காவது கொன்றிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கொன்றிருப்பாங்க, அந்த மாதிரி கொன்றிருப்பாங்க அப்படின்காங்க. குழு விளம் பிஞ்சு வரித்த பாவம், அதாவது வந்து ஒரு மரம் செடி கொடிகள் இருக்கு பாருங்க, அதில் வந்து பெரிய காய்கள், இப்போ உதாரணத்துக்கு மாதுளம் பூ அப்படி வச்சிங்களா, பூவை பறிச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த பழம், அந்த மாதுளம் பழம் வந்து வர்றதை வந்து நமக்கு எடுக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி பூ, அதாவது காய்க்கு முன்னோட்டி அந்த பூவை அடித்து பறிச்சு விட்டுட்டு போயிடுறது, இது பாவம், எங்கள் கர்ப்பக்கோளில் வந்து நோயாக மாறும் அப்படிங்காங்க. கோவினங்கள் பருகும் பால் குடித்த பாவம், அதாவது மாடு வந்து பால் கறப்போம் பாருங்க, அப்போ வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து பசியில் இருக்கும் பார்த்துக்குங்க, நமக்கு பாலை கறந்து விற்கணும் இதுதான் நோக்கம், அப்போ வந்து அது பட்னி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க மாட்டோம், பட்னி போட்டு சில ஆடு அந்த மாடுகளும் ஏதோ இறந்து போயிடும், இறந்துட்டுனா இது வந்து பட்னியில் இறந்துடும், ஏன்னா அது தாயோடைய பாலில் நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கு சரியாக இறங்க கொடுக்காமல் அது இறந்து போயிடும், அது வந்து எங்கே போய் தாக்கும் அப்படின்னா குழந்தை பாக்கி இல்லாமல் ஆக்கிவிடும் அந்த பாவம் அப்படின்காங்க. அடுத்தாக்கில் விளைவான விளம்பயிரை அழித்த பாவம், அதாவது நல்ல, அதாவது சில கிராமங்களில் சண்டை வந்துட்டுனா வயலில் தீய வச்சு விட்ருவாங்க, அந்த வச்சு விட்டவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியே இருக்காது, அதுக்கு காரணமானவங்களுக்கு யாருக்குமே இருக்காது அப்படிங்கிறத வந்து இளம்பயிரை அழிச்சிட்டோம் அப்படின்னா தீய வச்சு அழிக்கிறது அல்லது வெட்டி வீழ்த்துறது, வாழையை வெட்டிடுவாங்க, ஊர் சண்டையில் வாழையை வெட்டி வீழ்த்திட்டு போயிடுவாங்க, மரங்களை வெட்டி போட்டுருவாங்க, அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அந்த செஞ்ச நபர்களுக்கும் அது காரணமாக இருந்த நபர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தில் கையை வைக்கும், அவங்க வாரிசுகளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படிங்காங்க. மேதினியில் மலடான விந்தை தானே, இந்த கர்மாக்கள்லாம் நம்ம தெரிஞ்சு அதுக்குண்டான ரெமடிஸ் தேடிக்கிடணும் அப்படின்ட்டு அடுத்தகளை அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான விஷயங்களை சொல்லி வராங்க. வகையான பாவங்களை வந்து நிறைய எல்லோரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, நான் ஒரு பாவமே செய்யலையே அப்படின்ட்டு இவங்க முறையிடுவாங்க, யார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியும் அவங்க கணவரும். ஆனால் அவங்களுடைய வாரிசுகளில் தலைமுறை, ஏழு தலைமுறை கணக்கு உண்டு, இந்த ஏழு தலைமுறையில் யார் நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அது அந்த வாரிசுகளை பாதிக்க தான் செய்யும், அது யார் சொன்னாலும் அது மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்க மூதாதையர்களுடைய சொத்து சுகத்தில் உங்களுக்கு எப்படி பங்கு இருக்கோ அதுபோல் உங்களுடைய அவங்க செஞ்ச நன்மை தீமையிலையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பங்கு வந்துடும், இந்த உடலுக்கு பங்கு இருக்குது. அதனால் வந்துக்கிட்டு இந்த பிறவியில் நம்ம தவறு செய்யாமல் இருந்திருந்தாலும் அவங்க மூதாதையர்கள் செஞ்ச வினைகளை நம்மளை வந்து தொடரும், அதுதான் ஜீன் சொல்கிறோம், அதாவது அந்த குடி வழியே தொடர்மடா கண்மம் தானே அப்படின்னு பதிவு பண்ணுவாங்க. அந்த குடி வழி அப்படின்னா ஏழு தலைமுறைக்கு நன்மையும் தீமையும் நமக்கு வந்து தொடரும், நம்ம செய்கிற வினையும் நம்மளுடைய வாரிசல் ஏழு தலைமுறைக்கு போய் சென்றடையும், அதிலிருந்து யாரும் தப்பிக்கலாம் முடியாது, இதுதான் கண்மகாண்டன்னு சொல்கிறது. அதனால் தவறுகள் யார் செஞ்சுருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க இதுக்குண்டான ரெமடிஸ் இருக்குது, அதை தேடிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.